தோரம்பருப்பு அரை கிலோ, சக்கரை அரை கிலோ, மாரிகோல்டு பிஸ்கெட் ஒண்ணு, டீ தூள் ஒண்ணு, அவ்வளவுதானா? தம்பி நீங்க முன்னாடி போங்க, நான் பொறுமையா வைக்கிறேன். நான் 10 ரூபாய் மில்க் பிஸ்கெட்டு, 10 ரூபாய் குட் டே ஒண்ணு, ஒரு 5 ரூபாய் சண்டே காப்பிதல் ஒண்ணு கொடுங்க. தம்பி நீங்க முன்னாடி போங்க, நான் பொறுமையா வைக்கிறேன். சொல்லுங்களேன். அரை லிட்டர் பால், சக்கரை அரை கிலோ, மேரிகோல்டு பிஸ்கட் ரெண்டு, அரிசி ஒரு கிலோ, அவ்வளவுதாம்மா? நூத்தி ஐம்பது ஆச்சுண்ணா, இன்னும் ஐம்பது ரூபா வருங்கண்ணா. ஐம்பது ரூபா இன்னும் ரெண்டு நாள் குடுக்கறேன்பா. கடையில சரக்கு கொஞ்சமா தானே இருக்கு, கடையெல்லாம் கொடுக்க முடியாதுண்ணா, கோச்சிக்காதீண்ணா. 100 ரூபாய்க்கு என்ன வருமோ அதை மட்டும் வாங்கிட்டு போங்க. கொரோனா வைரஸால ஊரடங்கு உத்தரவு, வேலை இல்ல, கையில காசு இல்லப்பா, சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா. 100 ரூபாய்தான்பா இருக்கு, 50 ரூபா இன்னும் ரெண்டு நாள் குடுக்கறேன்பா. அதெல்லாம் முடியாதுண்ணா, கஷ்டம் பண்ணிக்கிறாங்கண்ணா, கொஞ்சம் வேலை விடுண்ணா, எல்லாம் போங்க. அந்த அண்ணன் என்ன கேட்டாரு, அதெல்லாம் ஒரு பையில போட்டு கொடுங்க. எவ்வளோ? 180 ரூபா கொடுங்க. எதை நாம் கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல, நம்மால் முடிந்த உதவியை செய்வோம். இல்லாதவர்களுக்கு தனித்திருப்போம், அன்பால் இணைவோம், மனிதநேயம் காப்போம், கொரோனாவை வெல்வோம்.